திருமணம் முடிந்ததும் மணப்பெண் அணிந்திருந்த நகைகளை பெண் வீட்டாரிடமே திரும்ப ஒப்படைத்த மணமகன். பாராட்டுகள் குவிகிறது. கேரளாவில் திருமணம் முடிந்ததும் மணப்பெண் அணிந்திருந்த நகைகளை கலத்தி பெண் வீட்டாரிடம் ஒப்படைத்த வாலிபருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கேரளாவில் வரதட்சணை கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. படித்தவர்கள் நிறைந்த மாநிலத்தில் இளம் பெண்களின் இல்லற கனவுகள் பாதியிலேயே பொய்த்து போகும் சம்பவம் தொடர்ந்து நடந்ததால் அங்கு வரதட்சணை விவகாரம் புயலை கிளப்பியது. வரதட்சணை கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களுக்கு எதிராக கேரள கவர்னர் ஆரிப் முகமது கான் உண்ணாவிரதமும் இருந்தார். இந்த நிலையில் வாலிபர் ஒருவர் கேரளாவில் வரதட்சணை மறுப்பு திருமணத்தை நடத்தி காட்டியுள்ளார். ஆலப்புழை மாவட்டம் நூரநாடு என்ற இடத்தைச் சேர்ந்தவர் சதீஷ். 28 வயதான சதீஷ் நாதஸ்வர இசைக்கலைஞர் ஆவார். இவருக்கும் ஆலப்புழையைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகள் சுருதிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. நிச்சயத்தின் போது தனக்கு வரதட்சணை எதுவும் வேண்டாம் என சதீஷ் கூறியிருந்தார். இந்த நிலையில் கடந்த மே மாதம் 13 தேதி நடைபெற இருந்த திருமணம் கொரோனா ஊரடங்கு காரணமாக தள்ளிப்போனது. 2 பிறகு நேற்று முன்தினம் அங்குள்ள ஒரு கோவிலில் திருமணம் நடந்தது. மணப்பெண் சுருதி தனது பெற்றோர் சீதனமாக கொடுத்த 50 பவுன் நகைகளை அணிந்து கொண்டு மணமேடைக்கு வந்தார். அப்போது மணமகன் சதீஷும் அங்கு வந்தார். அவர் மணமகள் அணிந்திருந்த நகைகளை கண்டு தனது கொள்கையே வரதட்சணை வாங்கக்கூடாது என்பதுதான் என மணமகளிடம் தெரிவித்தார். மேலும் விருப்பம் எனில் 2 மட்டும் அணிந்துவிட்டு மீதி நகைகளை கலத்தி பெற்றோரிடம் ஒப்படைக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து தாலி கட்டியவுடன் மணமகள் கழுத்தில் கிடந்த நகைகள் கோவில் பூசாரி மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் பெண் வீட்டாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கட்டிய தாலியுடன் மணப்பெண் சுருதியை மனைவியாக ஏற்றுக்கொண்ட மணமகன் சதீஷின் செயலை அனைவரும் பாராட்டி வருகின்றனர்.